விரைவு செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பொது கணக்கு குழு கூட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் தலைமையிலான இந்த குழுவின் கூட்டம் சட்டப்பேரவையில் உள்ள அலுவலகத்தில் தொடங்கியது. திமுகவின் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார் உள்ளிட்ட பொது கணக்கு குழு உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அந்த குழு ஆலோசனை நடத்தியது. புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் முதன்மை உறைவிட ஆணையராக அதுல்ய மிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தமிழக தலைமை செயலாளர் இறையன்பு வெளியிட்டுள்ளார். அதுல்ய மிஸ்ரா தமிழ்நாடு மின்நிதி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழக தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வந்தவர். அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சூரப்பா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்திய நீதிபதி கலையரசன் தலைமையிலான ஆணையத்தின் அறிக்கை நகலை 2 வாரங்களில் சூரப்பாவிடம் வழங்க வேண்டும் என தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நகலை எந்தவொரு காரணத்தையும் கூறாமல் வழங்க மறுக்கும் அரசின் நிலைப்பாடு வினோதமாக உள்ளது என்று சூரப்பா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சியின்போது அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்தின் இறுதி அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தடை விதித்தது. கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி அளிக்கும் வகையில் ஊரக தொழில்நுட்ப மையங்களை சென்னை ஐஐடி ஏற்படுத்தி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சத்திரம், சீத்தஞ்சேரி கிராமங்களில் இந்த மையங்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஐஐடி சார்பில் கணினி பயிற்சி வழங்கப்பட உள்ளது. அமெரிக்காவின் மசாசூட்ஸ் உயர்கல்வி நிறுவனத்தின் தொழில்நுட்ப வசதியுடன் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக ஐஐடி இயக்குநர் தெரிவித்துள்ளார். ரொக்கமில்லா பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் ரயில் நிலையங்களில் உள்ள தானியங்கி டிக்கெட் வழங்கும் இயந்திரங்களில் QR குறியீடு முறையில் கட்டணம் செலுத்தி பயணச்சீட்டை பெறும் முறையை தெற்கு ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்னை புறநகர் ரயில்களில் பயணம் செய்வதற்கு ரயில் நிலையங்களில் பயணிகள் காத்திருப்பதை தவிர்க்கும் விதமாக தானியங்கி டிக்கெட் வழங்கும் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. தற்போது அவற்றில் கூடுதல் வசதியாக QR குறியீடு முறை அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. Thank you.